எல்லாருக்கும் வணக்கங்க நவக்கிரக கோயில் ஒன்பது கோயில் இருக்குல்ல அதை ஒரே நாளில் என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்கலாங்க என்னோட வாங்க டிக்கெட்டு வந்து வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாதாங்க ஆன்லைனில் போடணும் வந்துட்டேங்க காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் ஃபோன் வந்துருச்சு ஏன்னா நான் ஆன்லைனில் முன்னாடியே டிக்கெட் போட்டேன் சார் அஞ்சரைக்கெல்லாம் வந்துடுவீங்களா சார் வந்துடுவேன் சார் ஆறு மணிக்கு சரியாக எடுத்துருவோம் சார் நான் அஞ்சு மணிக்குங்க ஃபோன் வந்துச்சுங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் அவங்களேருந்து தான் பேசுனாங்க நான் கிட்டத்தட்ட அஞ்சேமுக்கலுக்கு போயிட்டேன் அங்கே போனால் ஆஃபீஸர்ஸ் நவகிராமம் போகணுமா இங்கே வாங்க இங்கே வாங்க நான் அப்படியே அன்பாக கூட்டிகிட்டு போய் அங்கே அப்படியே டிக்கெட் கொடுக்குறாங்க அந்த பிஎன்ஆர் நம்பர் வரைக்கும் செக் பண்ணுறாங்க டிக்கெட்லாம் கொடுத்தோன்னா ஒரு பை அழகாக இருந்துச்சு மஞ்சள் கலர் பை அதில் ஏதோ தண்ணி பாட்டில் உள்ளே என்னமோ இருக்குது அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை ஏன்னா பஸ்ஸுக்குள்ளே ஏறணும் அப்படியே பஸ்ஸை பாருங்களேன் ரத்தம் மாதிரி நிற்கிது பாருங்கள் ஐயோ அந்த மஞ்ச கலரு அந்த காலங்காத்தால் அப்படியே அந்த இருட்டுக்குள்ள அந்த பஸ்ஸு ஜெகஜோதியாக இருந்துச்சு ஏறி உட்காந்து நான் கொஞ்சம் பின்னாடி தான் உட்காந்துருந்தேன் மேடம் எங்கள் வீட்டுக்காரங்க கூட வந்திருந்தாங்க நம்ம கேமராமேன் உள்ளே அப்போயே ஐம்பது பேர் இருந்தாங்கங்க கிட்டத்தட்ட ஆறு ஒன்று கூட ஆகலைங்க வண்டி கிளம்பிடுச்சுங்க எல்லா ஆஃபீஸர்ஸும் ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க அப்படி பாருங்களேன் முக்கால் மணி நேரம் ஃபஸ்ட்டு நம்ம திங்களூர் தான் போகிறோம் சந்திரன் அந்த சாமியை தான் பார்க்க போகிறோம் ரோடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே ஜிலி ஜிலி ஜிலுன்னு காத்து நம்ம கணேசன் தான் ஓட்டுறாரு நல்லா போயிட்டுருக்கேன் திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட்டுங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இங்கே பாருங்களேன் மேலே சத்தத்தோட இந்த திங்களூர் பெருமையெல்லாம் எப்படி சொல்கிறாங்க பாருங்க திங்களூருக்கு வந்து சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெண்பட்டு சாப்பிடு இது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மேடம் இருக்காங்கல்ல இவங்க வந்து கைடுங்க இவங்க பேர் ரூபாவதின்னு இவங்க நிறைய கதைகள் சொல்லிகிட்டே இருக்காங்க இது என்ன இவர் டிக்கெட் செக்கிங் எல்லாம் இருப்பாங்களே அந்த ஒயிட் கலர் ஷர்ட் அந்த பிரவுன் கலர் பேண்ட்டு இவங்கள என்ன டிக்கெட்டு கேட்டு மட்டும்தானே பார்த்தோம் எதை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க இந்த விபோதி கவர் ரெண்டு ரெண்டு கொடுப்பாங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் கொடுத்தாங்க இதெல்லாம் ரூம் போட்டு யோசிச்சாங்களா இவங்க ஆறு மாதமா ஒர்க் பண்ணியிருக்காங்க கோயில் வந்துருச்சுங்க ஆர்ச்சி வந்துருச்சு அப்படியே இறங்குனா அந்த பைக்குள்ளே கேப் இருக்குது எல்லோரும் கேப் போட்டுக்கிறாங்க நான் கூட கையில் பேண்டுன்னு யோசித்தேன் இல்லை இல்லை கேப்பு தான் அதுக்கு சரி ஏன்னா லாங்லேருந்தே அதை பார்க்க முடியுது அப்படி உள்ளே போனால் கோயில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அப்படி நல்ல ஒரு என்ன சொல்லலாம் நல்ல தரிசனம் அப்போ அந்த ரூபாவதி மேடம் தான் சொன்னாங்க அப்படியே அம்பாள் கண்ணை பாருங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நிஜமாகவேங்க அந்த அம்பாள் கண் இருக்குல்ல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பிள்ளை இருக்குது அப்படியே வெளியில் வந்தப்பயே அங்கே ஒரு ஆஃபீஸர் அப்படியே திருவையாறுலேருந்து ஒரு மேனேஜர் வந்துடுறாரு நல்ல டீம் இருக்கு டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுறன்னா யூஸ் பண்ணுங்கள் காஃபி ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் பஸ்ஸில் ஏறணுங்க அப்புறம் கிளம்பிருச்சு ஆலங்குடி கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் நம்ம ஆலங்குடியில் சாப்பிட்லாம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படி வந்து அப்படியே பின்பக்கமாக ஒரு சைடில் தான் அந்த ஆலங்குடி கோயில் அப்படியே வந்து பஸ் நின்றுச்சு இறங்கி அப்படியே அதுக்குள்ளே ஒரு ஜீப் வந்துடும் அவங்கள அப்படியே நம்மளெல்லாம் க்யூவில் அழைச்சிட்டு போய் குரு சன்னதிக்கு நேராக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே போனால் அப்படியே நிறைவாக காட்சி அளித்தார் குரு அப்படியே ஒரு பதட்டமும் கிடையாது நேராக போய் அப்படி பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு அப்படி வெளியில் வந்திங்கன்னா வசந்த மண்டபம் இங்கே தான் உட்காந்து நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னோடனே நல்ல ப்ளேட்டில் அழகாக பொங்கல் வடை ரெண்டு இட்லி கொஸ்துங்க சாம்பார் கூட கிடையாது அந்த கொஸ்து அப்படியே நினைச்சாலே எடிட்டு சார் நான் டயோட்டாகல இருங்க நான் வந்துடுறேன் திருப்பி எனக்கு நல்லா இருந்துச்சு அந்த கொஸ்து ரொம்ப சட்னியும் அருமையாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு எல்லாரும் அங்கேயே அழகாக அதுக்குன்னு டஸ்ட்பின் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இங்கேயும் டாய்லெட் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு இதில் திங்களூர்லேயுமே டாய்லெட்லாம் சுத்தமாக வச்சுருந்தாங்க இதை நான் அப்புறமா சொல்கிறேங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனங்க அதுக்கப்புறம் ஆலங்குடியை விட்ட உடனே ராகுஸ்தலம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராகுஸ்தலத்தில் எல்லா இடத்துலையும் இந்த நாக உடலில் தான் இருப்பார் சாமி இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கல்யாண கோலத்தில் இருப்பாங்க அங்கே போனால் அங்கே ஒரு ரெண்டு மூணு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அங்கே ஏதோ முக்கியமான ஈவோலாம் இருப்பாங்க அப்படி இருக்குது அப்படியே நம்ம கியூவில் அழைச்சிட்டு போய் ஒரு கட்டையில் அப்படியே உட்கார வச்சாங்க அப்படியே உட்கார வச்சோன்னா ஒரு ஐயர் ஏதோ ஒரு தட்டில் எடுத்துகிட்டு வந்தார் அதில் எல்லோரும் அதை கை வச்சோம் அப்படியே கொண்டு எங்களை தனியாக அந்த நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் இருப்போமா ஐம்பத்தி ஒரு பேர்னு நினைக்கிறேன் அப்படியே உட்கார வச்சு மைக்கில் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் கேட்கணும் அப்படியே நம்ம குடும்பத்துக்காக அந்த வேண்டிக்கிற அந்த காட்சியெல்லாம் இருக்குல்ல ஐயோ நீங்களும் வேணா ரெண்டு லைன் கேட்டு பாருங்க எடிட்டு சார் கொஞ்சம் பாருங்களேன் நட்புறவும் சுற்றத்தாரும் என்றைக்கும் கேட்டிங்களா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இது கொஞ்சம் கொஞ்சம் எட்டி நடந்து போனோம் அவங்க எல்லாம் நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க கேப்பெல்லாம் கரெக்டாக போட்டுங்க எதையும் விட்டுறாதீங்கன்னு நல்லா சொல்லுவாங்க வேறு எங்கேயும் போகாதீங்கன்னு அங்கே அப்படியே அந்த பால் அபிஷேகம் பண்ணாங்களே அந்த பால் வரைக்கும் குடிச்சிட்டு கை கழுவுற அந்த தண்ணி கூட அங்கே பக்கத்தில் இந்த அப்படி முடித்து வெளியில் வந்தால் அருமையாக இருந்துச்சு இந்த பறவை எல்லாம் பறக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப ஆசையாக இருந்துச்சு அப்படி பஸ்ஸில் வந்து ஏறுறப்ப எல்லா இடத்துலையும் இதை நடக்கும் இந்த இடத்துல தான் நான் இன்னும் நல்லா கவனித்தேன் இந்த படி இருக்குல்ல அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறப்ப அங்கே கட்டாக இருக்கும் அது தோணாது உங்களுக்கு இங்கே செம தரையில் ஹைட்டாக இருக்குங்கிறதுக்காக டெம்பரவரியாக அந்த படியை ரெடி பண்ணியிருக்காங்க இவர் பாருங்கள் எவ்வளோ நாளாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அழக உழைச்சிருக்காரு உட்டியார் வருவாங்க தூக்கிட்டு உபடியாருந்து அந்த படியை போடுவாருங்க இந்த படியை கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு அப்போ தான் என் மனசு சொன்னிச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் இன்னொரு செய்தி ஆமாம் இவங்க கோரிக்கைகள்லாம் கூட நிறையா ரொம்ப பாரமாக ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிவிலெலாம் பார்த்துருக்குறோம் சிவசிவா சங்கரா எப்படியாவது அந்த பாரத்தை குறைச்சிருங்க அப்படின்னு மனசு சொன்னிச்சு எடிட்டு சார் நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்புறம் அப்படியே பஸ்ஸு கிளம்பணிச்சுங்க அவ்வளோதான் ராஜஸ்தானில் முட்டிஞ்ச உடனே அடுத்த சூரியனார் கோயில் சூரியனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி இருக்கும் ஒரு பழமையான கோயில் அப்படி கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு அப்படி நெருக்கடியாக அங்கே தான் கொஞ்சம் நேரம் கியூவில் ஒரு நின்னது என்றது அந்த இடத்துல தான் அப்படி நின்று அப்படி போனால் அங்கே நிறைய சாமிகள் இருக்கு நமக்கிரகத்தில் ஒரு அஞ்சாறு சாமி கூட பின்பக்கம் நாங்கள் பார்த்த மாதிரி தான் நினைவு அப்படி அது மேலே அப்படி மேலே பாருங்களேன் அப்படி இந்த ரவுண்டு சக்கரத்தில் அழகாக இருக்கில்ல அப்படி இங்கே வாங்கல இந்த சூரியன் எப்படி இருக்கே அப்படி வெளியில் வந்தீங்கன்னா எல்லோரும் கேப் போட்டு வரணும் அதோ ஒரு கேப் ஒன்று தனியாக பாரு அப்படின்னு சொல்லி கூட அந்த இடத்துல பேசிக்கிட்டாங்க ஏன்னா அது வேறு இடத்துக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்றதுக்கு அந்த அடையாளம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவரையும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆமாங்க ரொம்ப தாகமாக இருந்துச்சு இந்த நார்த்தங்க ஜூஸ் தாங்க கொஞ்சம் வண்டி கிளம்பிடுங்க சீக்கிரம் சீக்கிரம்னு அந்த பையன் போட்டுக்கிட்டே இருந்தார் அந்த வாசனை அதை கிராஸ் பண்ணவே முடியல அவ்வளோ நல்லா இருந்துச்சு அது அப்படியே குடித்தோம் ஒருத்தர் கூட கரும்பு ஜூஸ் குடித்தார் அடுத்தது சுக்ரன் வந்து கஞ்சனூரில் இருக்கார் சுக்கர தசனு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதாங்க இந்த கோயில் ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட மணி பன்னெண்டரைக்கு மேலே ஆயிடுச்சு வைத்தீஸ்வரம் கோயில் எப்படியாவது ஒரு மணிக்குள்ள போகணும் அப்படின்னு அந்த ஆபீசர்ஸ் பேசிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளேயே அந்த பஸ்ல இருந்தவங்கலாம் இந்த சைடு ஜன்னல் இன்னும் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க எல்லாரும் அவங்கவங்க அப்படி சேர்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு நிமிஷம் கூட வேற பேச்சே கிடையாதுங்க அதுக்குள்ளே வந்துருச்சுங்க வைத்தேஸ்வரம் கோயிலையும் ஏதோ ஒரு வீதியில் தான் நம்ம நிறுத்தியிருந்தாங்க அது எனக்கு புரியல மெயின் என்ட்ரன்ஸ் கிடையாது அப்படியே கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டு நான் உள்ளே அழைச்சிட்டு போனாங்க அதே மாதிரி செவ்வாய்லையும் தனியாக இந்த ஐம்பது பேருக்கும் அருமையான பூஜை அங்கேயும் ஒரு ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர் நின்னார் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே பக்கத்தில் ஸ்ரீ வைத்தீஸ்வரன் ஹோட்டல் அந்த ஹோட்டல் பேர் ஒன்றும் மறக்கலை எனக்கு அங்கே தான் சாப்பிட்டோம் இதில் இன்னொரு செய்தியும் சொல்கிறேன் இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் இந்த பஸ்ஸில் வந்தவங்களே நான் காசு தர்றேன் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாரும் அன்பு நான் சாப்பிட்டேன் நான் காசு கொடுக்கலங்க யாரும் கொடுத்தாங்க அந்த புண்ணியம்லாம் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் உள்ளே அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம்ல சாப்பாடு இந்த மனுஷந்தாங்கி என்ன வயசு இருக்கும் ரஜினி சொன்னதை விட இவரை பார்க்குறப்ப தாங்க வயசு வரும் நம்பர் தான் சொல்லி எனர்ஜியாக தேவையான அது சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் உங்கள் பேர் என்ன ஐயா அப்படின்னு கேட்டேன் முருகன் அப்படின்னு சொன்னார் ஒத்த குழம்பு விட்டுறாதிங்க சூப்பராக இருந்துச்சு அப்போ தான் கைடு மேடம் சொன்னாங்க வயிறார சாப்பிட்டுட்டு மனசார அந்த ஸ்பான்சர் கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதை அப்படி முடிச்சுட்டு ஒரு ஒரு அங்கே ஒரு அரை மணி நேரம் ஒரு குரூப் எல்லாம் கூட எடுத்தாங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அடுத்தது புதன் திருவன்காடுன்னு நல்ல ஒரு பெரிய கோயிலுங்க உள்ளே போனீங்கன்னா அந்த கைடு நிறைய கதைகள் சொல்லுவாங்க அப்படியே ஈட்டி குத்துன அந்த நந்தி கதை இதெல்லாம் நிறையா இருக்குது எல்லாம் அங்கே போனீங்கன்னா அந்த தீர்த்தம் ரொம்ப பவர் அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த புதன் தீர்த்தம் அதெல்லாத்தையும் தண்ணி தெளிச்சுட்டு வீட்டில் கூட ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க அதை எடுத்துக்கிட்டு அப்படி எப்படி கிளம்புனோம் அடுத்தது கேது அப்படின்னு சொல்லிவிட்டு அது நீங்கள் பாருங்களேன் இந்த போர்டில் இருக்கல இதுதான் பெரும் பள்ளம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் நாகநாத சுவாமி அப்படி உள்ள நுழையிறப்பே பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு கீழே மஞ்ச கயிறு அந்த தொட்டில்கள் நம்ம நம்மளுடைய அதெல்லாம் பெரிய நம்பிக்கைகள் தானே அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி கிடு கிட்டுன்னு சாமியை கும்பிட்டுட்டு அந்த பஸ்ஸில் வந்து ஏறி கிளம்புன திருக்கடைவு டீ சாப்பிடணும் போல் இருந்துச்சு காஃபி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சுண்டல் எல்லாமே பஸ்லேயே சர்வ் பண்ணாங்க எத்தனை வேணாலும் எடுத்துங்க அப்படின்னாங்க இதுவுமே ஸ்பான்சர் தாங்க அதனால் அந்த எழுநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே செலவே ஆக மாட்டேங்குதுங்க நான் என்ன பண்ணுறது அப்படி தான் போயிட்டுருக்கோம் அந்த சுண்டல் அருமையாக இருந்துச்சு அதுக்கப்புறங்க வந்துக்கிட்டே இருக்கோம் சனி பகவான் திருநள்ளார் அங்கே கெய்டு அந்த அதுக்கு பேசுனதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சனியும் ஒன்றும் பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டார் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடுங்க அதனால் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் எதுவும் இருக்காதுன்னு அந்த மேடம் பேசுனதெல்லாம் அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மூடு வந்துங்க அந்த பதினாலு மணி நேரமும் உங்களுக்கு மாறவே மாறாதுங்க பெரிய கோயில் அப்படியே திருநள்ளாரு அப்படி இறங்கி அப்படியே நடந்து அப்படி உள்ளே போய் நேராக போய் சாமியை பார்த்துட்டு லெஃப்டில் மறதை லிங்கம் அது பக்கத்தில் யாரும் பேசிகிட்டு இருந்தாங்க அது எப்போயாவது தான் பார்க்கலான்னு நாங்கள் வெளியில் வர்றோங்க அபிஷேகம் நடக்குதுங்க ஆனால் கதவெல்லாம் அந்த கம்பி கதவெல்லாம் திறக்கவே இல்லை ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக அந்த சாமி அந்த மேலே அப்படியே பால் அபிஷேகம் நடக்குது அப்படியே கண்ணுக்குள்ள காட்சியாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு வெளியில் அப்படி சைடில் வர்றப்ப ஒரு ஐயர் அந்த பால் கொடுத்தாரு அதை குடிச்சிட்டு அந்த பக்கம் கை கழுவிட்டு அப்படி வெளியில் வந்தால் சனீஸ்வர பகவான் ஒன்றும் பெரிய கூட்டம்னு நான் சொல்லிட முடியாது ஆனால் நிறைவான ஒரு தரிசனம் அப்புறம் அம்பாள் நான் சொல்ல விட்டுட்டேன் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் அந்த அம்பாள் அப்படியே அந்த சிவப்பு கலர் புடவை கட்டி அந்த காட்சி இருக்குல்ல அதெல்லாம் இன்னும் என் மனசுலேயே நிற்கிதுங்க அப்படியே திருநெல்லை இல்லை அம்பாள் அப்படியே கும்பிட்டுட்டு வெளியில் வர்றோம் தீபம் அந்த இன்னும் நல்லெண்ணெண்ணெய் தீபம்னு சொல்லி விற்கிறாங்க அது ஒரு முடிச்சு மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை போய் ஏற்றிட்டு அப்புறம் வெளியில் வந்த இங்கேயும் நாங்கள் டாய்லெட்டு யூஸ் பண்ணோம் எல்லா இடத்த விட வைத்தீஸ்வரன் கோயில் டாய்லெட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டாவது திருநள்ளாறு மூணாவது வந்து திங்களூரில் அப்படி தான் நான் சொல்லணும் ஸோ இது எல்லாத்தையுமே இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறாங்க எல்லா யுவக்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நல்லா எல்லாத்தையும் சிறப்பாக முடிச்சுட்டு அப்படி வண்டி ஒரு ஆறரை மணி இருக்குங்க அப்படி கிளம்பி ஒரு எப்படியும் எட்டு மணிக்கு போயிடுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நல்ல ஸ்பீடு கணேசன் கள்ளக்கி கொண்டாந்தப்டே அப்படியே எல்லோரும் அதுக்குள்ளே மிங்கில் ஆகிட்டோம் எல்லோரும் நம்பர் வாங்கிக்கிட்டாங்க எழுதுனாங்க ஃபீட்பேக் சொன்னாங்க அப்படியே ஒரு அவ்வளோ சந்தோஷம் அப்படி ஒரு எட்டு அஞ்சு இருக்குங்க ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது ரோட்லேருந்து வெறும் நூறு அடிங்க அப்படி அதுக்குள்ளேயும் பஸ்ஸு போணுச்சுங்க அதில் ரெண்டு மூணு பேர் இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்கலாம் இறங்குன்னு அப்புறம் சுற்றிக்கிட்டு திருப்பி கொண்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் நிறுத்துனா மணி எட்டு பத்துங்க அதுக்குள்ளே எல்லா ஆஃபீஸர்ஸெல்லாம் வந்துவிட்டாங்க காலையில் ஏற்றி விட்டாங்கள்ல அதுக்குள்ளே அவங்களாம் வந்துட்டாங்க இவங்கெல்லாம் வீட்டுக்கு போவாங்களான்னு எனக்கு டவுட் வந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இருந்த அதே மாதிரி எல்லாம் இருந்துச்சான்னு எல்லா ஆஃபீஸரும் கேட்டாங்க அப்படியே ஒரு மனசு நிறைவாக அப்படியே நாங்கள் இறங்குறோம் அப்போ என் மனசு ஒன்று சொன்னிச்சுங்க இது எல்லாம் இயங்கணும்ல இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அதுக்கு ஒன்றே ஒன்று தான் எனக்கு சொன்னிச்சு மகேந்திரா நிறைய விஷயங்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கீங்க நல்ல எல்லா ஆஃபீஸரும் பண்ணாங்க உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா எடிட்டு சார் குளோஸ் பண் சார் இப்போ தான் சுட சுட ஒரு செய்தி கிடச்சிச்சு சனி ஞாயிறு மட்டும் சிறப்பு பேருந்து இருந்துச்சுல்ல சார் வர்ற வாரத்திலேருந்து வியாழக்கிழமையும் சிறப்பு பேருந்து நவக்கிரகத்துக்கு போகுதான் முடிஞ்சால் இதையும் சேர்த்துருங்க சார் எல்லோருக்கும் நன்றி இது வரைக்கும் கேட்டேன் உங்களுக்கும் நன்றிங்க